ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహ కోరకిత నేమ కటాక్షలీలాం శ్రీరంగ హర్మ్యతళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం శ్రియమాశ్రయామః నమ శ్రీరంగనాయక్యై యద్భ్రూవిభ్రమ భేదతః ఈశేషితవ్య వైషమ్య నిమ్నోన్నతమిదం జగత్. ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநாமத்தாலேயே வழங்கப்படும் இவ்வூர் திருவரங்கம் ஸ்ரீரங்கம். எங்கோ இருக்கும் சூரிய மண்டலத்தையும் பகவான் துறந்தார். திருப்பார்கடலையும் துறந்து வைகுந்தத்தையும் துறந்து திருவரங்கத்தை வந்து சயனத்திருக்கோலத்தில் எழுந்தொழியிருக்கிறார். க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ, க்ஷீராப்தியின் தொடர்ந்து பானுமண்டலமாகிற சூரிய மண்டலத்தையும் தாண்டி ஏன் திருவரங்கத்துக்கு எழுந்தருளினாய் என்று கேட்டால், நம்மை போன்றவர்களை அனுகிரகிக்க ரட்சிக்கவே இறங்கி வந்தார். மாதிருஷ ரக்ஷண க்ஷமபிதி தியா ஸ்ரீரங்க தாமனி மோதசேன்னு சொல்லுவர். அப்ப திருவரங்கத்திலே பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளும் இருப்பதே நம் போன்றவர்களை ரட்சிப்பதற்காக. நம்முடைய ரட்சணத்தை பகவான் பல வழிகளிலும் செய்கிறார். அதிலே ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் கொடுத்து அதன்படிக்கு அதையே சட்ட புத்தகமாக வைத்து வாழ்வீர்கள் என்று சொன்னது அவர் பண்ணிருக்கிற பெரிய உபகாரம். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை ரூபமாக இருப்பவை. அதனால் கண்டிப்பா அந்த ஆணையை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் யார் அந்த ஆணையை நிறைவேற்றாமல் இருக்கிறானோ, யஸ்தாம் உல்லங்க வர்த்ததே ஆக்ஞா சேதி மமத் துரோகி, மத் பக்தனாக இருந்தாலும் அவனை வைஷ்ணவனாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் என்ன சொல்லியிருக்கிறேனோ அந்த ஆணையை மீறாதே என்று பகவான் சொல்லுகிறார். இப்ப இன்றைய காலத்தில் கலியுகத்தில் இவ்வளவு ஆண்டுகள் ஓடின பிற்பாடு ஸ்ருதி ஸ்மிருதிகளின்படி நம்மால் நடக்க முடிகிறதா? அப்படி முடிந்தாலும் அது கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அப்படியே ஏற்றாலும் ஏற்றதை கடைபிடிக்கிறோமாங்கிறது கேள்வி. அதிலே ஒரு சில விஷயங்களை எதற்காக கடைபிடிக்கிறோம் என்று நேற்று பார்த்தோம். வேற சில விஷயங்களை பற்றி ஏன்கிற கேள்விக்கு பதிலை இன்று பார்ப்போம். அடிப்படையில் சில விஷயங்களை நாம புரிந்து அறிந்து கொண்டால்தான் அதை செய்யணுங்கிற விருப்பமே வரும். என்னை இதைப்போல் புடவை கட்டிக்கொள், இப்படி தாலிச்சரடு போட்டுக்கொள், இப்படி தலையில் குடுமி வைத்துக்கொள், இப்படி நெத்திக்கிட்டுக்கொள் என்று சொன்னால் நான் சட்டன்னு செய்யணுங்கிற தேவையில்லை. ஏன்னு கேட்டு ஆமாம் அதனால் எனக்கு பயன் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் நான் செய்ய போகிறேன். மந்தோபின பிரவர்த்ததே பிரயோஜனம் அனுத்திஷ்ய, ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் முட்டாள் கூட எந்த வேலையும் செய்ய மாட்டான்ங்கிறது பெரியோர்கள் திருவாக்கு. அதனால நாமம் அதை போல செய்ய போறதில்லை. எதற்குமே ஒரு பயன் இருக்க வேண்டும். நான் நீராடினால் என்ன பயன்? ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுகிறீர்களே, அப்படி ஒருவேளை பண்ணாதான் பண்ணாமத்தான் சாப்பிட்டுட்டா என்ன? இன்னென்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிறோமே. களஞ்சம்ன பக்ஷயேத் சாஸ்திரம் சொல்லுகிறது, பூண்டும் வெங்காயமும் தவிர்த்து விடு, அதே சாப்பிடக்கூடாதுங்கிறது. வைத்தியர் அது உன் கண்ணுக்கு நல்லது பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லலாம், ஆனா அப்ப அதைத்தான் சாப்பிடணுமானால் கண்ணும் பல்லும் வளர்வதற்கு வேலை பல சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன. ஆனா என்ன கேள்வி வரும், எதனால் இதை சாப்பிடுவது கூடாதுன்னு மறுக்கிறீர்கள்? இல்லை இது வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்ல போனால், இல்லை இல்லை இது உள்நாடுதான் என்கிற வாதம் வரும். இல்லையே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற இதெல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கூடாதா என்கிற வாதம் வரும். இதிலே கண்டிப்பா இதற்கு பதில் சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டீனால், விஞ்ஞானி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார், அதை நாம் எல்லாரும் உபயோகப்படுத்தின் இருக்கோம். அவருக்கு அதை பத்தி முழுக்க தெரியும், ஆதியோட அந்தமா தெரியும்.
ஆனா நமக்கு அது தெரியாது. கண்டுபிடிச்ச வழியும் தெரியாது, அது எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியாது, ஆனா உபயோகப்படுத்துறதுக்கு மட்டும் தெரியும். அந்த இடங்கள்ல நாம இது எப்படி செய்யப்பட்டது, ஏன் செய்யப்பட்டது, எப்படி வேலை செய்யறதுங்கிறதுலாம் கேட்கறதே இல்லை, உபயோகப்படுத்தி விடுகிறோம். அதே போல வியாசரா இருக்கட்டும், சுக்கரா இருக்கட்டும், நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், இன்னது சாப்பிடலாம், இன்னது சாப்பிடக்கூடாது, இன்னபடி உடுத்தலாம், இன்னபடி உடுத்தக்கூடாது என்றெல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அதைத்தான் சாஸ்திரமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப அது மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு நமக்கு நேரம் இருக்குன்னால் இறங்கி தாராளமா பண்ணலாம். ஆனா எப்ப நேரம் இல்லையோ அப்ப இன்னார் சொல்றாருங்கிறத பார்த்து அதை நம்பித்தான் தீர வேண்டும். நமக்கு என்ன விஷயத்தையும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம். ராத்திரி படுக்க போகிறோம், நம்மளை சுத்தி பாம்பு தேடு பூரா வந்து கடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? இப்போ யாருக்கும் தெரியாது, எத்தனையோ பேர் தெருலயே படுத்து தூங்குறவா இருக்கா, பல பேரும் சம்பந்தமே இல்லாமல் கொஞ்சம் கூட நல்ல சுகாதாரம் இல்லாத இடத்துல தூங்கிட்டு இருக்கா. நாம தீர்த்தம் சாப்பிடறத பத்தி இவ்வளவு தூரம் யோசித்து சாப்பிடுறோம், எங்கேயோ கிடைக்கிற தண்ணீரை எப்படியோ சாப்பிட்டு இருக்கிறவா இருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் நாளைக்கு இருக்க போறோம்ங்கிறதுல என்ன நம்பிக்கை? இன்னைக்கு ராத்திரி தாண்டி நாளை காத்தால விடியலை பார்ப்போம் என்ன நம்பிக்கை? தெரியாது. ஆனா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில உயிரை கூட பணையம் வச்சு தூங்க போறோம், எதையோ ஆபத்துக்களை சமாளிக்கிறோம். ஆகாய விமானத்தில் ஏறினால் பல முறை தடால்னு கீழே விழுந்திருக்கு, 130 பேர் போயிட்டா, 170 பேர் போயிட்டா இன்னும் சொல்லிட்டே இருப்பார்கள். அந்த அறிவிப்பு வந்துட்டே இருக்கிறச்சே விமான நிலையத்திலே அடுத்த விமானம் புறப்பட்டுட்டே இருக்கும், ஏறிண்டே இருக்கும், இறங்கிண்டே இருக்கும். நிறுத்தி விடுறோமா? யாரும் எங்கு நிறுத்தல, கப்பல்கள் மோதலுக்கு உட்பட்டன, எல்லாமே போயிடுத்துன்னுவா. அதை பத்தி பெரிய பெரிய நாடகங்கள்லாம் வரும், திரைப்படம் எல்லாம் வரும், அந்த திரைப்படத்தை கப்பல்ல போய் பார்த்துட்டு வருவோம், பண்ணினது இல்லையா? அப்ப அது எப்படி அந்த உயிர்ல ஒண்ணு இவருக்கு வெள்ளக்கட்டி இல்லையா, பயம் இல்லையானால் இருந்தாலும் நான் வாழ்வேன்கிற நம்பிக்கை. நான் எனக்கு இன்னும் வயசாகல, 80 ஆயிடுத்து 90 ஆயிடுத்துன்னா நான் சந்தேகப்படணும், எனக்கு இப்ப 30 தான் இருக்குது 40 தான் இருக்குதுன்னால் இன்னும் பாக்கி 50 இருக்கு. பலரும் 25 போறதுல பாத்திருப்போம், 30 போறதுல பாத்திருப்போம், இன்னைக்கு போறத பாத்திருப்போம், ஆனா நான் இருப்பேன் நம்பறேனும் இல்லையோ, அந்த நம்பிக்கையெல்லாம் வந்துடுறது. ஆனா சந்தியாவந்தனம் பண்ணுனா மட்டும் ஏன்னு கேட்டு இருக்கணும்னால் அப்ப உயிர் விஷயத்துல கூட நம்பிக்கை வந்துடுறது. இன்ன மாதிரி புடவை கட்டிக்கணும், இன்ன மாதிரி நத்துக்கிட்டு இருக்கணும்னா ஏன் வரமாட்டேங்கிறதுனால், முதல்ல சொன்னது அத்தனை சரீர விஷயம், தாராளமா உடம்பு போயிட போறதுங்கிறது உண்மையா பார்த்தா அதுக்குத்தான் இன்னும் பயப்பட்டு இருக்கணும். பாம்பு கடிக்குமா தேள் கடிக்குமாங்கிறது உடம்பு விஷயம், ஆனா சிகை எப்படி இருக்கு, நெத்திக்கெட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு உடம்பு ஒன்னும் ஆயிட போறது இல்லை, அது ஆத்மா விஷயம். மனசு என்ன ஆக போறது, ஆத்மா என்ன ஆக போறதுங்கிறது அது, அது என்னமோ ஆத்ம விஷயமான நன்மைன்னு சொன்னாலே அதுல அவ்வளவா ஈடுபாடு வர மறுக்கிறது. தேக விஷயமான நன்மைன்னு ஆசை வரும், என்ன பண்ணாலும் இன்ன மாதிரி குளிச்சா என்ன ஏதோ புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லலாம். புண்ணியம்ங்கிறது இப்ப ஒண்ணு அனுபவிக்கிறதா தெரியல, அது எந்த ஜென்மத்துல கொடுக்க போறதோ, பாவமா இருந்தாலும் எப்பவோ வரப்போறது. இன்றைய வாழ்க்கையே பார்ப்போம், அதுவும் எழுதி கொடுக்குற வாழ்லாரும் நேற்றைய பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே, நாளைய பத்தி யோசிக்கவே யோசிக்காதே, இப்ப கிடைச்ச வாழ்க்கை என்னவோ அதை வாழ்ந்துக்கோங்கிறாளோ இல்லையோ. வாஸ்தவம் அதை எதுக்காக சொல்றாள்னால், பழையதை நினைத்து நினைத்து வருந்தாதே, வரப்போவதை நினைத்து பயப்படாதே, இப்ப இருக்கிறத எதிர்கொண்டு நன்னா சந்தோஷமா வாழ், அதுக்கு அதை சொல்லியிருக்காளே தவிர இதை எதுக்காக எடுத்து நடுவோம்னால், ஆக மொத்தத்துல முன்னாடி சேர்த்த பாபங்களை பத்தியும் கவலைப்படாதே, இன்னதை பண்ணா நாளைக்கு பாவம் வந்துடுமோங்கிறத பத்தியும் கவலைப்படாதே, இப்ப என்ன சௌக்கியமா இருக்கணுமோ இருக்கிறதுக்கு வழியை பார் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டோம்னால் எந்த வார்த்தையும் எப்படியும் திருச்சி சொல்லலாம் இல்லையோ. ஆரோ ரொம்ப பெரிய மனுஷர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், தப்பா எத்தையோ ஒன்னு சொல்லிடுப்பார், ஒரே சத்தமா இருக்கும், மறுநாள் கார்த்தால செய்தித்தாள்ல இருந்து ஊடகங்கள்ல இருந்து சத்தம் கத்தி தீத்துருவா. அவர் அடுத்தது என்னவா இருந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் சொன்னதை திருத்தி வெளியிட்டு விட்டார்கள், ஒரே பதில். அது எத்தனை வருஷமா இந்த பதில கேட்டுருக்கோம் தெரியுமோ? அப்ப நீ திரிக்காத சொல்றதானேன்னு யாரும் கேட்கறது இல்லை, நான் சொன்னதை திரித்து விட்டார்கள்னால் எதை சொன்னாலும் இதை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு முடியும். ஆனா என்னைக்காவது ரிஷிகளா இருக்கட்டும், ஆழ்வார்களாகட்டும், இப்படி நீர் புராணத்துல சொன்னீரே, இப்படி திவ்ய பிரபந்தத்துல சொன்னீரே, இது இப்படி இல்ல போல் இருக்கேன்னு சொன்னால் நாங்க அப்படி சொல்லவே இல்லை, நம்மள வியாக்கியானம் பண்றவர் பெரியவாச்சான்பில் எழுதுறவர் திரித்து எழுதி விட்டார்னு சொல்லியிருக்காளண்ணா, சொன்னதே இல்லை, சொல்லவும் போறதில்லை. தாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அந்த நிலைப்பாடு இந்த 2019 இல்லை, 20,190 ஆக இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லை. எப்படி அவர்களால மாறாம இருக்க முடியறதுனால், உலக விஷயங்கள் எல்லாம் மாறும், சரீரத்தை பத்தினி அறிக்கைகள், ஆனா ஆழ்வார்கள் ரிஷிகளுடைய விஷயங்கள் எல்லாம் மாறாத ஆத்மாவை பத்தியும் மாறாத பரமாத்மாவை பத்தியும்
சொன்ன செய்திகள். அதனாலதான் எடுத்த நிலைப்பாட்டில் தைரியமா நிக்கிறதுக்கு முடியறது. நாமும் கொஞ்சம் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும், என்னென்னது சரீர விஷயம், அது அப்படி இப்படி இருந்தாலும் சரி, இன்னது ஆத்ம விஷயம்னு இருந்துட்டால் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும். அதுல கேள்வி தாராளமா கேளுங்கோ, ஆனா கேட்டதை பதில் பெற்ற பிற்பாடு செய்யணுங்கிற ஆசை வரணும். அதுல ரிஷிகள் எழுதி வச்சிருக்கார்களா, ஒன்னும் நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கோ, இல்ல நான் சுகரை நம்புறேன், வியாசரை நம்புறேன், வால்மீகி நம்புறேன்னு சொல்லு, நம்பிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்பினவர்களுக்கு நல்லது நடந்திருக்கானால் எத்தனையோ பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அவர்களுடைய சுயசரித்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, குரு பரம்பரையில நல்லது நடந்தது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாமும் கேட்கலாம் இல்லையா, பல விஷயங்களை நம்புகிறோமே அதை போல் இதிலும் நம்பலாம். நம்பணும்னா மூட நம்பிக்கையா இருக்கணும்னு அடியும் சொல்லவே வரல, அடிப்படையில கேட்டுப்போம். இப்ப நாம யாரும், அதுவும் அந்த கோடியில ஒரு மரம் இருக்கான், அந்த மரத்துல பேய் எல்லாம் ஆடிட்டு இருக்குமானால் அது ஸ்ரீ வைஷ்ணவத்திலையும் யாரும் ஒத்துக்கல. இப்போ பேய் இருக்கலாம், பூதம் இருக்கலாம், பிசாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இங்கெங்கயோ இருக்கும்னு சின்ன குழந்தையில பயப்படுத்தி விடுவோமா, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளும் பண்றதில்லை. பல புரட்சிகரமான கருத்துக்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே உள்ளன. சனாதன தர்மமே எப்பவோ ஒரு கருத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கும்னு நினைக்க வேண்டாம். அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைத்து கொண்டே வரும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, முன்காலத்துல எல்லாம் யாரும் இவ்வளவு கோவில்கள்லாம் கிடையாது, ஏதோ சில கோவில்கள் இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சே என்னென்ன உங்க சுத்துப்புறம் என்னென்ன ஊர் தெரியுமோ, ஒரு 100 கோவில் புது கோவில் சொல்லிட மாட்டீங்களா? உங்க காலம் இங்கே ஒருத்தருக்கு 60 வயசு ஆறுதுன்னு வச்சுங்களேன், நீ பார்த்த 10 வயசுல இருந்து என்னென்ன புது கோவில் வந்திருக்குன்னு கேட்டு பாருங்க. ஆமா, அந்த ஊர்ல வந்தது, இந்த ஊர்ல வந்தது, இந்த ஊர்ல வந்தது, அப்படியே கணக்கு போட்டு ஞாபகப்படுத்தினா ஒரு 100 கோவில் வந்துடும். அப்ப அது எல்லாமே புதியது. இது எனக்கு தெரிஞ்ச 60 வருஷத்துக்குள்ள 100 கோவில் வந்திருந்தால் கலியுகத்தினுடைய முதல்ல எவ்வளவு இருந்திருக்கும், துவாபர யுகத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும், த்ரேதாயுகத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும், ஒரு சில கோவில்கள் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த கோவில்களுக்கும் எல்லாரும் போயிட்டு இருந்திருப்பாளன்னால் அப்படியெல்லாம் கோவில்கள்ல கூட்டம் இருந்ததெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவரவர் வீட்டில் இருப்பார், திருவாராதனம் பண்ணிருப்பார், காட்டில் இருப்பார், தபஸ் பண்ணுவார், தியானம் பண்ணுவார். அப்படிதானே கிருத்தயுகத்தில் இருந்தது. அந்த கிருத்தயுகத்துக்கும் சட்டதிட்டங்கள் வேதத்தில் இருந்தது. மாறி இன்னைக்கு எல்லாமே கோவில், காட்டு பக்கமே போறதில்லை, காவேரிக்கு பக்கம் இருக்கிறவாள் கூட அதுல போய் குளிக்கிறது இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கும், கோவில்கள்ல தான் பார்த்துருக்கோம். அப்ப அந்த கோவில்களுக்கு சாஸ்திரத்துல இடம் இருக்கா? தவத்துக்கும் காட்டுக்கும் எங்கோ இருக்கிற நதிக்கும் வேதங்கள் இடம் கொடுத்தனவே கோவில்கள் இருக்கார்னால் அந்த நதிக்கு எத்தனை எத்தனை வாக்கியங்களை ஸ்லோகங்கள் எடுப்பாளோ எல்லாம் கோவில்களால நல்லதுன்னு அதே வேதத்திலேருந்து வாக்கியம் எடுத்துள்ளோம். அப்ப கிருதயுகத்துக்கும் வேதத்துல வழி இருந்தது, இப்ப நாம கடைபிடிக்கிற கலியுகத்துக்கும் வேதத்துல வழி இருக்கு. மாத்தினுடுத்தே தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு அன்னைக்கும் விஷயம் கொடுத்தது, இன்னைக்கும் விஷயம் கொடுத்தது, பின்ன ஏன் வேதம் மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும்? மாறாதுனால் எந்த யுகத்துக்கு தேவையானது முதல்லயே எழுதப்பட்டு விட்டது, அதனால அது மாறலே மாறலேங்கிறோம். அதுக்குன்னு ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திர முடியாது இல்லையோ. அதே வேதம் தான், அதே சந்ததான் சொல்லணும். ஆனா எந்தெந்த யுகத்துக்கு எதெதில வெளிச்சம் போடணுமோ, எதெதை உலகத்துக்கு கொண்டு வரணுமோ அதை தானே அது பண்ணிக்கும். பண்ணிக்கும்னா பகவான் அப்படித்தான் அதை ஏற்படுத்தியே வச்சிருக்கார். இப்ப நீங்க ஏதோ உங்க கைபேசி வச்சுருக்கு, இல்ல மடிக்கணினி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் தரங்களே, திறந்த உடனே ஹிமாச்சலமா படம் வரும், இல்ல ஸ்ரீரங்கம் படம் கூட வரும், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நதி ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கோம், அது அப்படியே படம் வரும். அடுத்த தரம் தரங்க வேற ஒரு படம் வரும், அடுத்த தரம் தரங்க வேற ஒரு படம் வரும். இது இது அடிக்கடி இந்த மாதிரி படம் வரும்படி நீங்க அமைச்சிருக்கீள், நம்ம பண்ணல. ஆனா ஒவ்வொரு தரம் தரக்கரைச்சேவும் புதுசா ஒரு படம் வருது. எப்படி வருதுன்னா அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு 150 படத்தை உள்ள போட்டிருப்பா, ஒவ்வொரு தரமும் அதை தரக்கும் போது அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோ, போன தரம் எந்த படம் வந்ததுன்னு பாத்துக்கோ, அதை வராம அடுத்த படத்தை இப்ப கொண்டு காட்டு அப்படின்னு யாரோத்தர் எழுதி விடுறார். எழுதினா அது நடக்கிறது. இந்த சுவாமி எழுதி சம்பளம் வாங்கிட்டு எழுதுனதுக்கே இவ்வளவு ஒழுங்கா காட்டி தின்னால், அப்ப சர்வேஸ்வரனான பகவான் தனக்கு இருக்கிற ஞானத்துக்கும் சக்திக்கும் தகுந்தா போலே ஸ்ருதி ஸ்மிருதி இத்தனை எழுதிட்டு அதை அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னால் தானே கொண்டு வந்துட்டு போறது. அப்ப அர்ச்சை எப்ப கொண்டு வரணுமோ அப்ப கொண்டு வரும். பக்தி சாஸ்திரம் தான் முதல் 3 யுகத்திலையும் மார்க்கமா இருந்தது. சரணாகதிங்கிறது இப்ப 4வது யுகத்துக்கு மார்க்கமாயிடுது. ராமானுஜரே முதல் புஸ்தகத்தில் எழுதிச்சே பக்தி தான் உபாயம் எழுதினார். கத்தியத்ரயத்துல சாதிக்கும் போது சரணாகதி அனுஷ்டிச்சுட்டார். அப்ப அவர் எவ்வளவு மாறி இருக்கார்? பக்திங்கிறது கஷ்டம், சரணாகதிங்கிறது சுலபம். அப்ப அந்த கஷ்டமானதை முதல் 3 யுகத்துல வச்சது, சுலபமானத்தை சரணாகதியில வச்சது. அப்ப இந்த ரெண்டுமே வேதத்தில் இருக்கார்னால் ரெண்டும் உள்ளது. கஷ்டமான பக்தி மார்க்கமும் அதே வேதத்துல இருக்கு, சுலபமான சரணாகதி மார்க்கமும் இருக்கு. ஆனா அதுக்கு இருக்கிற சாமர்த்தியம் ஆற்றல் என்னன்னா முதல் யுகங்கள்ல அந்த சுலபமான மார்க்கத்துல வெளிச்சத்தையே காட்டாது.
நாலாவதுகம் வந்த அப்புறம்தான் அதுக்கு வெளிச்சத்தையே காட்டும். இப்ப இந்த மேடையில எல்லாரையும் நிறுத்திருப்பா, குழந்தைகள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நாடகம் போடுறான்னு வச்சுங்களேன். அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய விளக்குகள்லாம் வச்சிருப்பா, அதை என்னன்னா நமக்கு ஈர்க்கிற மாதிரி நம்ம மனசுக்கு பிடிக்கிற மாதிரி காட்டணும்னு வச்சுங்க. முதல்ல வெளிச்சத்தை ஒரு குழந்தை மேல மட்டும் காட்டுவா, அந்த குழந்தை ஆண்டாள் ஆட்டம் வேஷம் போண்டு வந்திருக்கும். வந்த உடனே அது பாசரத்தை மார்கழி திங்கள் மத்திய நிரந்தன நாளால் நீராடப்போது வீர் போதுமினேரடையீர் அந்த குழந்தையே காட்டின் இருப்பா. சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமி இருக்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராருந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், கார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான்னுச்சே. தெரியாம அந்த வழக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை பேர்ல அப்பதான் காட்டும். ஓ கார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கண்ணனா, இருட்டில் இருந்தாரே இத்தனை தெரியவே இல்லையன்னால், எப்ப வெளிச்சத்து கொண்டுமோ அப்ப கொண்டாத்தான் நமக்கு அப்பா என்னமா இருந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுமோ இல்லையோ. இது இத்தான சாமர்த்தியமும் வேதத்துக்கு தெரியும். அதனாலதான் அது முதல் யுகத்துல எதை கொண்டனமோ கொண்டு வரும், ரெண்டாவது யுகத்துல காட்டுறத காட்டும், நாலாவது யுகத்துல காட்டுறத காட்டும். அதுக்குன்னு இது எதுவும் தெரியாதாக்கம் நினைச்சுட வேண்டாம். மேடையிலேயே மொத்த பசங்களும் முதல் நிமிஷமே இருந்தா, ஆனா தெரியாது. அத போல இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மார்க்கங்களும் வேதத்திலும் வேதாந்தத்திலும் ஆதி காலத்திலேருந்து இருக்கு, அப்பப்ப அப்பப்ப வெளிச்சத்துக்கு வரும். அதனால எதையும் புதுசுன்னு நினைச்சுட வேண்டாம். நம்ம கேள்வி கேட்டா தாராளமா பதில் கிடைக்கும், அந்த பதில தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க உட்காந்து இருக்கிறது எல்லாருமே 50-60 வயசுக்கு மேலதானே, ஏன்னு நாங்க தான் கேள்வி கேட்டது இல்லையோ சுவாமி, அடுத்த தலைமுறை குழந்தைகள் தானே கேட்பான்னு நேத்திக்கே சொன்னீரோ இல்லையோ, அதுல ஒன்ன கூட இங்க காணுமே. உட்காந்து இருக்கிறதெல்லாம் 60 மேலே, ஆனா நாங்க தான் கேள்வி கேட்காத தலைமுறைன்னு சொன்னீங்கன்னால் உங்கள்கிட்ட தானே கேள்வி வரப்போறது, அதுக்காகத்தான் இப்ப கேட்டுருக்கீள். அவர்கள் கேட்கறது இருக்கட்டும், போ கேட்கப்படுவது நீங்கள். அப்ப கேள்வி வரும்போது விழிக்க கூடாது இல்லையோ, ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டா இப்படி நாம பதில் சொல்லணும் போல் இருக்கு, நம்மளே தடுமாறிட்டோம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டா, இதெல்லாம் தெரியவே தெரியாது போல் இருக்கு, எங்க தாத்தா பாட்டிக்கே தெரியல அப்படின்னா அவா தாத்தா பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆக மொத்தத்துல பதிலே இல்லாத சனாதன தர்மம்னு முடிச்சுடுவா. அதுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு இடைவெளி கொடுக்க வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னால் இல்ல அது இருக்கவே வேண்டாம், அது இருந்தா வயரில் எல்லாம் அழற்சி நோய் வரும், அல்ல அமிலம் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் மறுநாள் தலை சுத்தராப்பல இருக்கும், என்ன வேணா பண்ணும் வேண்டவோ வேண்டாம்னுடுவா. அப்ப அதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ, ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் மருத்துவ ரீதியாகவும் அது ஒழுங்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏகாதசி அன்னைக்கு யாரானு பட்னி இருக்கிறச்சே, நாம போய் அவர்களை சாப்பிடுறியா சாப்பிடுறியான்னு ரொம்ப உபச்சாரம் அன்னைக்கு தான் பண்ணுவோம். துவாதசி அன்னைக்கு கூட்டு உபச்சாரம் பண்ணி போடலாமோ இல்லையோ, அன்னைக்கு இவர் கூப்பிட மாட்டார் வெளியூருக்கு போடுவார். ஆனா இவர் ஏகாதசி அன்னைக்கு இருந்தா சாப்பிடுனால் அதுவே பெரிய குற்றம். யார் ஒருத்தன் சாப்பிடாத இருக்கானோ அவன் இங்க வாங்கோ சாப்பிடுங்கோனால் அன்னைக்கு சொல்லக்கூடாது. மத்த நாளெல்லாம் ததியாராதனம் பண்ணலாம், நிர்ஜல உபவாசம்ங்கிறோம், ஜலமே எடுத்துக்காதது. இதுல தசமி அன்னைக்கு சாயங்காலமும் பட்டினி இருக்கிறவாளும் உண்டு, அது காலப்போக்கில் குறைஞ்சு போச்சு. இத போல பட்டினி எல்லாம் இருந்திருந்தா உடம்பு சரியில்லாத போயிடாதான்னால் கேட்டு பார்க்கணும். பெரியவர்களான நாம் ரெண்டு வைத்தியர்களை அணுகி ஒரு நாள் நடுவுல நாம் பட்டினி இருந்தா உங்க வைத்திய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேளுங்க, அவ தாராளமா சொல்லட்டும். சொன்ன பிற்பாடு நம்ம சாஸ்திரத்தோட ஒப்பிட்டு பார்த்துப்போம். இப்ப நம்ம ஒரு ரண சிகிச்சை அறுவை சிகிச்சைக்காக போறோம், நம்மளை கொண்டு போய் படுக்கையில படிச்சு வச்சுடுறா. அப்போ எத்தனை நாளி முன்னாடியில இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவா, இவ்வளவு நேரத்துக்கு சாப்பாடு கூடாதுன்னு வா. ரண சிகிச்சை அறுவை சிகிச்சை ஆன பிற்பாடும் அந்த மயக்கம் எல்லாம் தெளியிற நேரம் வரைக்கும் சாப்பாடு கூடாதுன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஊசி அது இது மூலமா ஜலமெல்லாம் உள்ள ஏறின்றிருக்கும், அதுதான் சக்கர ஜலம் உள்ள ஏறும், அதெல்லாம் தாண்டின பிற்பம் 3 கழித்து சரி இனிமே உணவு கொடுக்கலாம். நீங்க உடனே கேட்கணும், ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாட்ட பிராணம் போயிடுன்னு சொன்னீர், நீர் கொண்டு போய் மருத்துவமனையில படுத்து வச்சிருந்து கடைசியில பிராணனே போலையான்னு கேட்கணும். அப்ப அந்த வைத்தியர் நிலைமை என்ன ஆகும், தப்பிக்க வைக்கிறதுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு இருக்காரா, இல்ல அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக இதை கொண்டு படுக்க வச்சிருக்காரா? இப்போ நம்மளை தப்பிக்க வைக்கத்தானே. அப்ப தப்பிக்க வைக்கும் போது எதுக்காக சோறு போடாமல் விட்டீர்னால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய புராணமே சொல்லுவார். அப்படி எல்லாம் இல்ல, இதனாலே என்னால் ஆக மொத்தத்துல இதனாலேங்கிறது உண்டுன்னு முதல்ல ஒத்துப்போம். அதைத்தான் நான் சொல்லவே வந்தேன், காரண காரியங்கள் இருக்கும், எடுத்த எடுப்பில் இதுக்கெல்லாம் பதில் இல்லேன்னு தள்ளிடவே கூடாது. வைத்தியர்கள் சொல்ற இடத்துலயும் காரணம் இருக்கும். அத போல வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன், பகவான் சொல்லக்கூடிய சாஸ்திரத்திலையும் பதில் இருக்கும். அந்த பதில நம்பி ஏத்துக்கிற மொழியோ, உடம்பு சரியா போயிடும்னா மருத்துவமனைக்கு வந்து சேர்றேன், அதுக்கு உத்தரவாதம் கொடுத்து நீங்க கழுத்து போடுவீளான்னு கேட்கணும். ஆனா நம்ம கேட்டுற போறோமேங்கிறதுக்காகத்தான் அவன் நம்ம கிட்ட கழுத்து வேண்டுறா. முதல்லயே உள்ள போன உடனே இன்ன நேரத்துல கழுத்து போடுன்னு ஏன் சொல்றா, அவரால் கழுத்து போட முடியாது,
அதை நம்ம கேட்கறதுக்குள்ள நம்ம கிட்ட வாங்கினுட்டா வாயை பத்தின்னு ஒரு மூல்யம். அப்ப இந்த இடத்துல என் உயிரே போனாலும் காப்பாற்றி கொடுங்கிற அளவு கெழுத்து போடுறோம், அப்பவும் நிச்சயம் இல்லை. ஆனா கண்ணனானா உறுதிபட சொல்றார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. எந்த வக்கீலாவது கவலையப்படாதே, நான் ஜெயிச்சு தரேன் மாசுச்சா சொல்லட்டும். எந்த வைத்தியராவது நான் பார்த்து உன்னை காப்பாத்தி தரேன் கவலைப்படாதேன்னு சொல்லட்டும். எல்லாரும் என்ன சொல்லுவா, அவர்களால முடியாது சொல்றது, என் முயற்சியை நான் பண்றேன் பிரார்த்திச்சுக்கோ கண்டிப்பா நன்னா நடக்கணும் இப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப இப்படி சொல்ற எல்லாரையும் நம்புறோமே, பகவானே நேரே இறங்கி வந்து ஸ்ருதி ஸ்மிருதி எழுதியிருக்கிறச்சே இல்லேன்னு எப்படி சொல்றது? நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் அவர் தான் சொல்லியிருக்காரு நான் எப்படி நம்புறது? பின்ன வேற யாரு சொல்லுவா? அவர் தான் சொல்லியிருக்காருனால் வைத்தியர் மருத்துவம் பார்ப்பார் நமக்கு யாரு சொன்னா அப்படின்னு அறுபத்தர் சொல்லியிருக்கணும் இல்லையா? நான் இன்னார நம்பலாம், இவர் தான் எனக்கு அப்பா, இவர் தான் எனக்கு அம்மா, அப்ப அவர் சொல்றபடிக்குத்தான் நான் கேட்கணும்னு முதல் வயசுலன்னா எனக்கு தெரியவே தெரியாதே, அவர்கள் ஆறுங்கிறது கூட தெரியாது. ஆரோருத்தி பெத்தேன்னு சொல்லி பால் கொடுக்க ஆரம்பிச்சா, ஆமா நம்பிட்டேன் அப்படின்னு எனக்குன்னு இருக்கிற ஒரே சம்பந்தம் என்ன இருந்தது? தொப்புள் கொடி சம்பந்தம். அவளோட ஒட்டி கொண்டு பிறந்தேன், அதையும் வெட்டி திருத்தியாச்சு. அதையாவது அப்படியே விட்டு வச்சிருந்தா வாழ்நாள் முழுக்க நம்பிண்டான்னு இருக்கலாமோ இல்லையோ, இவதான் எனக்கு அம்மா அம்மான்ற ஞாபகமானு வரும். ஆனா அப்படின்னுட்டா அந்த குழந்தை வளரவே வளராது. அதற்காக சரின்னு அப்பவே கத்திரிச்சா எடுத்து, கத்திரிச்ச நிமிஷத்திலேருந்தே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், இவதான் அம்மாமா என்னப்ப தத்தெடுத்தும் பிள்ளைய வளர்த்துருக்கலாம், அப்படிதான் வளர்த்துட்டாளானால் ஏதோ ஒரு நம்பிக்கையில வளர்ந்துட்டு நல்ல பிடிமான வந்துடுறது. அவ என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, அப்பா என்ன சொல்லி கொடுக்கிறாரோ நம்பறோம். அப்ப அவரை கேட்டீனால் இதிகாசம் புராணம் உயர்ந்ததுங்கிறார். ஆச்சாரியர்களை கேட்டால் இதிகாச புராணம் தான் பிரமாணம்ங்கிறார். அது 1000 வருஷம் ஆச்சாரியன்னு கேட்டாலும், 2000 கேட்டாலும், 3000 கேட்டாலும், 30 லட்சம் கேட்டாலும் ஒரே இதிகாச புராணத்தையும் வேதத்தையும் பிரமாணம்னு சொல்றார்கள். அப்ப வேற வழியே இல்லை. எப்ப நான் அடிப்படை நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்டுகிறேனோ அதே நம்பிக்கையில தான் இதை செய்தாகணும். மேல இதை செய்து நன்மையடைந்தவர்கள் உளர், அவர்கள் எழுதி வைத்த வாழ்க்கை வரலாறும் ஐதிக்கியங்களும் சரித்திரங்களும் உளர். அதனால ஆணித்தரமா தாராளமா அடித்து சொல்லலாம், நம் சாஸ்திரங்கள் பாரத தேசத்தினுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் அத்தனையும் சர்வாத்மனா நம்பத்தக்கவை, 100% நம்பி கண்டிப்பா செய்யலாம் செய்யணும் அப்படிங்கறத புரிந்து கொள்வோம். அப்ப கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா தாராளமா கேளுங்க, கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. பிள்ளைகள் கேட்கும் போது மட்டும் இதுக்கெல்லாம் பதில்லாம் இல்லை, இப்படியே கேட்டிருந்தியானா எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட வேண்டாம். பதில் இருக்கு, எனக்கு தெரியல கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் அவகாசம் வாங்கிங்க. கிடுகிடுன்னு யாரை கேட்கணுமோ கேளுங்க, கேட்டுட்டு பதில சொல்லிட்டோம்னால் அவர்களுக்கும் ஒரு திருப்தி. நான் நேத்தே சொல்லிட்டேன், கேட்டு புரிஞ்சு போச்சுன்னா மாட்டேன்னு இன்னைக்கு இளைஞர்கள் பிடிவாதம் பிடிக்கிறது இல்லை. ஆனா ஒன்னே ஒன்னவா கஷ்டம், நேரம் இருக்காது. இப்படி பண்றேன்னு சொல்லுவா, குறைச்சலா அப்படி பண்ணிட்டு போயிடுவா. அதை கண்டு நம்ம கோச்சக்கூடாது. ஏதோ ஒன்னு கேட்டு பண்றேன்னு வந்தானோ இல்லையோ அந்த மட்டும் திருப்தி பட்டுப்போம். ஏன்னா நாம தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம், அங்க என்னென்ன பழக்கம் வருது என்னென்ன கத்துக் கொடுக்குறா நமக்கு தெரியும். இல்ல அதெல்லாம் வேண்டாம், சாப வேதம் கத்துக்கட்டும், அது என்ன திவ்ய பிரபந்தம் உண்டோ கத்துக்கட்டும்னு நாம முடிவு பண்ணிடுவோமா? அந்த முடிவுக்கு நம்மாலே வர முடியலையே. அதெல்லாம் இந்த காலத்துல வேதத்தெல்லாம் படிச்சு முடியுமான்னு ஆரம்பிப்போம். வேதத்தை படிச்சு அத்தியனம் பண்ற பாராயணக்காரரா இருக்கட்டும், அவருடைய சம்பாத்தியம் அவருடைய குடும்ப சுகம் நிச்சயமா வேலைக்கு போறனுக்கு வராது. அங்க நன்னா 4 லட்சம் ரூபாய் 4 வருஷத்துக்கு செலவழிச்சுட்டு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகணும். இங்கே பாடசாலையில செலவழிச்சு நமக்கு சாப்பாடு போட்டு கத்து கொடுப்பா, இலவசமா முழுக்க கத்துனுட்டு எங்க போனாலும் மத்த பேர் நம்மளை விழுந்து சேவிச்சு சம்பாதனை பண்ணுவா. மத்த இடத்துல வேலை பார்த்தா நாம சேவிச்சு போனா போறதுன்னு 1ஆம் தேதி வாங்கிட்டு வரணும். இது இன்னொன்னு, 30 நாள் வேலை பார்த்தா கடன் சொல்லி 1ஆம் தேதி தானே சம்பளம். ஆனா பாராயணத்துக்கு இன்னைக்கு போனா இன்னைக்கு வேலை முடிஞ்சதுன்னா சம்பாவனை, நாளைக்கெல்லாம் யாருமே காத்துட்டு இருக்கிறது இல்ல, இன்னைக்கு சம்பாவனை. அந்தணர்களுக்கே ஒரு வழக்கம் உண்டு, தள்ளி சம்பாதிச்சா அவளுக்கு பிடிக்காது, கடனை வச்சாலும் பிடிக்காது. ஆனா வியாபாரிகளுக்கு கடனை வச்சுட்டு நல்லா தூக்கம் வரும், பிராமணர்களுக்கு கடன் வச்சுட்டு தூக்கமே வர பயமா இருக்கும், என்னமோ வாங்கிட்டோமோ கொடுக்கணுமோ கொடுக்கணுமோன்னு தோணும். அதனாலதான் கடனும் வச்சுக்க மாட்டா, இன்னைக்கு பாராயணம் பண்ணிட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்க மாட்டா. இன்னைக்கு பாராயணம்னா இன்னைக்கு எதுக்கு சொல்ல வரேன்னால், பாராயணம் பண்றதுக்கு மத்த எல்லாத்த விட சுலபமான வருமானமும் சௌக்கியமான வாழ்க்கையும் இருக்கு. நம்பிடுவோமானால் எதனால நம்ம அன்ப மறுக்கிறோம்னு நமக்கே காரணம் தெரியாது. நிஜமா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் சாஸ்திரத்தை நன்னா படிக்க வச்சு முன்னு கொண்டலாமே, அந்த எண்ணெய் எனக்கு ஏன் என் பிள்ளை விஷயத்துல வரமாட்டேங்கிறதுனால தெரியல சுவாமி. சில இடத்துல கிராம கோவில்கள்ல நாழியாண்டே இருக்கும், பெருமாள் 7வது மணிக்கு புறப்பாட்டுக்கு வாகனத்துல எழுதுவார், 8 ஆகும், 9 ஆகும், 10 ஆகும். கேட்போம்,
என்ன நாழியா என்று நான் சேவிச்சுட்டு போலாமா இல்ல ஊருக்கு போனன்னு வந்தேன் கிளம்பி விடலாமான்னால் அங்க இருக்கிற எல்லாருமே ஏன் நாழியா இருந்து தெரியலேன்னு வா. அது தெரிஞ்சு பண்ணா கூட தேவையில்லைப்பா. அர்ச்சகரை கேட்டாலும் ஆமா ஏன் நாழியா இருந்துன்னு வரும். மணிகக்காரர் கிழங்கு அதுதானே தெரியல ஏன் நாழியா இருக்குன்னு வரும். இப்படியே கேட்டுனுட்டு கடைசியில சுத்தி 11 மணி ஆயிடும். இப்படித்தானே பேச ஆரம்பிச்சு. இப்ப 1 மணி நாள் போச்சு பத்தீரா, இப்படித்தான் 3 மணி நாளையும் போயிருக்கு. ஏன் போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மொழியோ. அதே போல நாமும் எதனால இந்த சாஸ்திரத்தின்படி நடக்க மாட்டேங்கிறோம், ஏன் சாஸ்திர படிப்புக்கு போட மாட்டேங்கிறோம். உபநயனம் பண்ண உடனேயே ஆச்சாரிட்ட நன்ன ஆசீர்வாதம் பண்ணாரு, ஆயிருக்கு சந்தியாதனம் பண்ணு நன்னா அத்தியனம் பண்ணுன்னு. ஆனா அதுக்கு ஏன் நம்ம ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறோங்கிற இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் நமக்கு பதிலே இல்லை. இந்த கேள்விக்கு பதில் இல்லைங்கிறத மறைக்கிறதுக்கு தான் குழந்தைகள் கேட்டா அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லையே நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, உண்மையா இவர்களை இந்த படிப்பு படிக்க வச்சிருந்தால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும். இல்லைன்னாலும் இப்ப வேதாத்தியானம் பண்ணிருக்கிற வாழ்க்கெல்லாம் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும் நான் சொல்ல வரல. ஆனா என்ன தெரியுமா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், வேதம் ரொம்ப கடல் போட பெருசு, எல்லா பதிலும் அதுக்குள்ள இருக்கு. அதனால நான் வீணா கேட்டு கேட்டு காலத்தை கழிக்க வேண்டாம்னு புரிஞ்சு போடும். அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுருப்பான்னு நான் சொல்ல வரல, ஆனா பதிலுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையே இல்லை. கண்டிப்பா எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதன்படிக்கு நான் நடந்துட்டேன்னா போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரலாமோ இல்லையோ. அப்ப ரெண்டுத்துல எப்படியும் வரலாம். படித்து படித்து தான் முன்னுக்கு வந்தவாளும் இருப்பா, கேள்வி ஞானத்திலேயே முன்னுக்கு வந்தவாளும் இருப்பா. அரசியல்வாதிகளா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், பாடகர்களா இருக்கட்டும், எல்லாரும் முனைவர் பட்டம் வாங்கிட்டு தான் வராளன்னா அப்படி ஒண்ணு அவசியமே இல்லை. அதே போல இந்த சம்பிரதாயத்திலையும் யாரு இப்ப முனைவரா வித்வானா இருக்கணும்னு சொல்லவே இல்லை. நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். இத்தனை செய்தேன்னா பதில் இருக்கு. எனக்கு வேணா இன்னைக்கு தெரியாத இருக்கலாம், நாளைக்கு அந்த பதில தெரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை வேணும். குரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்டார், நன்னா கேட்டுங்க. கிம் சாதனக்வ நிவசன் கிம் உபாததானா கஸ்மை பலாய சிறதீச இதம் சமஸ்தம். ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் பஞ்சஸ்தவம் பாடினார். அதுல வைகுண்டஸ்தவத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார், கிம் சாதன கி குவ நிவசன் கிம் உபாததான கஸ்மை பலாய சிறு கி குவ நிவசன் கிம் உபாததான கஸ்மை பலாய சிறு